சத்குரு சாய்பாபாவிற்கு தரும் காணிக்கையாக நமது சாய் கிரேஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் சாய்ராம். வணக்கம். இந்த பதில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு புதிய புத்தகத்தை அறிமுகப்படுத்தி பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் வந்து ஒரு யோகியின் சுயசரிதம். இது வந்து உலக அளவில் மிக புகழ்பெற்ற புத்தகம். இந்த புத்தகத்தோட நினைவுகள், அதாவது குருஜியே வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். எழுதினவர் வந்து பரமஹம்ச யோகானந்தர். இவர் தான் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்களை தொகுத்து எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நூல். இந்த நூலை வந்து அவர் வந்து தன்னோட குருஜிக்கு வந்து அர்ப்பணிக்கிறார். அவரோட குரு வந்து யுக்தேஸ்வரர் சுவாமிகள் தான் அவரோட குருஜி. அவருக்கு இந்த புத்தகத்தை அவர் சமர்ப்பணம் பண்ணுறார். இந்த புத்தகம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட குருநாதரோட அதாவது பரமஹம்ச யோகானந்தர் தன்னோட குறிப்புகளை பதிவு பண்ணுறாரு. சின்ன வயசுலேருந்து நடந்த முக்கியமான சம்பவங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லிட்டு வராரு. இவர் வந்து கோரக்பூரில் வந்து பிறந்திருக்காரு. இவரோட அப்பா அம்மா வந்து அப்பா பேர் வந்து பகவதிங்கிற பேர், அம்மா பேர் வந்து ஞானப்பிரபா. இவர் வந்து சின்ன வயசில் இவருக்கு இருந்த பேர் வந்து முகுந்த் கோஷ். இதுதான் வந்து சின்ன வயசில் அவருக்கு இருந்த பேர். சின்ன வயசில் அவரோட பால்யகால நினைவுகளை வந்து இந்த புத்தகத்தில் தொடக்க உரையில் வந்து பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்ல வரார்னா, அவங்களோட அப்பா அம்மாவோட வாழ்க்கை வந்து தெய்வீகத்தன்மையோடு இருந்ததாக சொல்கிறாரு. அப்பா வந்து ரயில்வேயில் வந்து மிக முக்கிய பணியில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கணிதத்தில் வந்து ஒரு மேதையாக இருந்திருக்கார். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு மனிதராக தான் இருந்தார். ஆனால் அம்மா வந்து எப்படி இருந்தாங்க, அன்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்து அவங்கள வந்து வழிநடத்தி போனதாக குருஜி சொல்கிறார். தந்தை வந்து அறிவால் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து வழிநடத்தி சென்றார். இதில் என்னென்னா, இவங்களும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து இருந்திருக்காங்க. முக்கியமான குருவோட சீடராக இவரோட அப்பாவும் அம்மாவும் இருந்திருக்காங்க. அதை பற்றி வந்து அதோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறார். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அப்பா வந்து ரயில்வேயில் ஒரு முக்கியமான பணியில் இருக்கிறதால அவரோட ஊழியர் அவினாஷ் பாபுன்னு பேர், அவர் வந்து ஒரு நாள் வந்து லீவு கேட்குறார். இந்த மாதிரி அவரோட குரு காசியில் வந்து இருக்காரு. அவர் பேர் வந்து லஹரி மகாசயர். அவர் வந்து மிகப்பெரிய குரு. அந்த குருவை வந்து நான் பார்க்க போகணும், அதுக்கு வந்து எனக்கு லீவு கொடுங்கன்னு கேட்பாரு. அவினாஷ் பாபு வந்து கேட்கறத அவரோட அதாவது அவர் பேர் பகவதி, அவங்க அப்பாவோட பேர் பகவதிங்கிறவர் வந்து மறுக்கிறாரு. நீ வந்து ஆன்மீகத்துக்கு போயிட்டினா உன்னோட குடும்பத்தை யார் பாப்பா, அதனால தேவையில்லை, லீவெல்லாம் கொடுக்க மாட்டேன், போய் உன்னோட வேலையை பாருன்னு சொல்கிறாரு. இதனால் அந்த அவினாஷ் பாபு வந்து மனசு உடஞ்சி, என்ன நமக்கு குருவை பார்க்கறதுக்கு லீவு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட ஈவினிங் வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது, இவரோட அப்பா அதாவது பகவதிங்கிறவர் வந்து பல்லாக்கில் வந்துகிட்டு இருப்பார். அப்போவும் வந்து பல்லாக்குகளும் வந்து இருந்திருக்கு. பல்லாக்குகளை அவரை பார்க்குறாரு அவங்க அப்பா அவினாஷ் பாபு ரொம்ப வருத்தத்தோடு நடந்துட்டு போகிறத. உடனே வந்து பல்லாக்கை நிறுத்த சொல்லி அதுலேருந்து அவர் இறங்கி அவினாஷ் பாபு கிட்ட பேசிக்கிட்டு போகிறாரு. நீ வந்து உன்னோட ஃபேமிலியை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி, லௌகீக வாழ்க்கைக்கு உன்னோட முக்கியத்துவத்தை கொடு, ஆன்மீகத்துக்கெல்லாம் இப்போவே கிடையாது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது சொல்லிட்டு பேசிக்கிட்டு வராங்க. அப்போ வயல்வெளியில் பேசிக்கிட்டே வரும்போது, ஆனால் இவரோட அவினாஷ் பாபுவோட மனசில் என்ன இருக்குன்னா, குருவை பற்றி சிந்தனை தான் இருக்குது. என்ன குருவை என்னால் போய் பார்க்க முடியலையே, மகாசாயர் லஹரி மகாசாயரை நம்மளால் பார்க்க முடியலையேங்கிற வருத்தத்தோடு அவர் போகிறார். ரெண்டு பேரும் அந்த மாலை நேரத்தில் அந்த வயல்வெளியில் நடந்து போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா குருவோட உருவம் வந்து அங்கே தோன்றும். ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதான் மகாசாயரோட உருவம் வந்து தோன்றி பகவதியை பார்த்து சொல்வார், பகவதி உன்னோட ஊழியன்கிட்ட நீ ரொம்ப கடுமையாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போயிடுவார். ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அவினாஷ் பாபுக்கு. அப்போ பகவதி வந்து சொல்வார், அவரும் வந்து காட்சியை பார்த்துருக்கார்ல, அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து உனக்கு லீவு தரேன், ஆனால் நானும் லீவ் எடுத்துகிட்டு உன் கூட வரேன், என்னோட ஒய்ஃபும் வருவாங்க, எனக்கும் அந்த குருவை வந்து காட்டு அப்படின்னு சொல்லவுன்னு பகவதியும் அவங்களோட ஒய்ஃப் ஞானப்பிரபா அவினாஷ் பாபு மூணு பேரும் நெக்ஸ்ட்டு அடுத்த நாளே ட்ரெயின் பிடிச்சி காசிக்கு போகிறாங்க. காசிக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த குரு இருக்கிற இடத்துல போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து குரு வந்து பத்மாசனத்தில் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு.
அப்போ வந்து கண்ணை திறந்து பார்த்து எல்லாரையும் பார்த்து சிரிப்பார். சிரிச்சுட்டு கடைசியாக அந்த அந்த வயல்வெளியில் சொன்ன வார்த்தையை அவர் ரிப்பீட் பண்ணுவார். பகவதி உன்னோட ஊழியன் கிட்ட நீ கடுமையாக நடந்துக்காத சொல்லிட்டு பகவதியை பார்த்து சிரிப்பார். அதுக்கடுத்தது அவங்க அம்மாவையும் பார்த்து சிரிச்சுட்டு நீங்களாம் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சொல்லி அந்த காலகட்டத்தில் கிரியா யோகத்தை வந்து அவங்களுக்கு வந்து போதிக்கிறார். அந்த பகவதிங்கிறவங்களுக்கும் ஞான பிரபா இருக்கும், அவங்க ரெண்டு பேர் தான் வந்து கணவன் மனைவியாக இருக்காங்க. கிரியா யோகா, கிரியா யோகாங்கிறது என்னதுன்னா இறைவனை வந்து தியானிக்கிற ஒரு முறை. இது பழமையான விஞ்ஞானம், இதை வந்து அவர் வந்து போதிக்கிறார். அன்னையிலேருந்து அந்த அந்த ரெண்டு பேரும், அதாவது குருஜியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் லஹரி மகாசாயரோட சீடராக மாறுறாங்க. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அந்த பயிற்சிகளை அவங்க தொடர்ந்து மேற்கொண்டு பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த இந்த கதையை வந்து அவினாஷ் பாபு வந்து யோகானந்தர் பரமஹம்சருக்கு சின்ன பையனாக இருக்கும் போது சொல்லுவார். அப்படி இந்த கதையை முடிக்கும் போது அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, முகுந்த் இங்கே பாரு, உன்னோட பிறப்பும் குருவோட இணைக்கப்படும், அதான் உன்னோட வாழ்க்கையும் குரு கிட்ட தான் போய் இணைக்கப்படும், அதனால் இந்த ஆசிகள் வந்து அவரே கொடுத்தது, ஏன்னா நீ பிறக்கும் போது அக்கறை வந்து அவர் அதிகமாக உன் மேலே செலுத்தியிருக்காரு, அதனால் இது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இந்த கதையை முடிப்பார். அப்போ வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும்போது கொஞ்ச காலகட்டத்திலேயே அந்த லஹரி மகாசாயர்ங்கிற குரு வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருவார். ஆனால் அவரோட ஃபோட்டோ வந்து அவங்க வீட்டில் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு கதை உண்டு. அதாவது என்னென்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க, லஹரி மகாசாயரை வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது எல்லாரும் அதில் இருப்பாங்க, ஆனால் குருவோட உருவம் மட்டும் அந்த ஃபோட்டோவில் வந்து பதிவாயிருக்காது. இதை வந்து மிக சுவாரஸ்யமான சம்பவமாக அந்த காலகட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கங்காதரங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் பார்க்குறாரு, நான் என்னோட கேமராவில் குருவை வந்து படம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவர் மரக்கட்டில் அவர் அமர்ந்திருக்காரு, பின்னாடி வந்து திரைச்சீலைகள் போடப்பட்டிருக்கு. அவர் குருவோட நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு அவருக்கு தெரியாமல். அதை வந்து க்ளீன் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுத்தில் கூட குருவோட ஃபோட்டோ வந்து இருக்கவே இல்லை. உடனே வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் குருக்கிட்ட போய் எனக்கு எப்படியாவது உங்களோட ஃபோட்டோ வந்து எனக்கு தேவைப்படுது. அப்போ குருஜி சொல்வார், நான் வந்து ஆன்மாவாக இந்த எல்லா பிரபஞ்சம் முழுவதும் நான் நிறைஞ்சிருக்கேன், என்னை வந்து உன்னோட கேமராவில் பிடிக்க முடியாதுன்னு சொல்வார். இன்னொரு அவர் வந்து இன்னும் குருஜி கிட்ட வந்து இல்லை உங்களோட ஃபோட்டோ கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொல்லி சரி கேட்கும் போது, அப்படியா நாளைக்கு காலையில் வா வந்து நீ ஃபோட்டோ எடு நான் உனக்கு பர்மிஷன் தரேன்னு சொல்வார். அதே மாதிரி நாளை காலையில் வருவான், அதே மாதிரி ஃபோட்டோ எடுப்பான். அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் நமக்கு கிடைச்ச ஃபோட்டோ அவரோட முழு உருவம். அதுக்கப்புறமும் யாரையும் ஃபோட்டோ எடுத்ததா இந்த புத்தகத்தில் பதிவாகலை, அதுக்கு முன்னாடியும் எந்த ஃபோட்டோவும் கிடையாது. இந்த ஒரு ஃபோட்டோ தான் நமக்கு கிடைச்சிருக்க பொக்கிஷம். இந்த ஃபோட்டோ இன்னி வரைக்கும் அது வந்து கிடைக்கிது. அந்த காலகட்டத்தில் அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த சின்ன பையனாக இருந்த யோகானந்த பரமஹம்சன் வழிபாட்டு கடவுளாக அதை நினச்சி பிரேயர் வந்து நிறைய பண்ணுறாரு. ஒரு டைமில் என்னென்னா சின்ன வயசில் அவருக்கு வந்து காலெல்லாம் வந்துடுது, அதாவது உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாயிடுது, அவரை வந்து இனிமேல் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அந்த படத்தை காட்டி அவர்கிட்ட வந்து மனமுருகி நீ வேண்டு கண்டிப்பாக வந்து அவர் வந்து உனக்கு செய்வார். அப்போ வந்து அவனால் கையை எடுத்து கூட கும்பிட முடியாது, அந்தளவுக்கு பலவீனமாக இருக்கான். அப்போ வந்து அவரோட குருவோட லஹாசரி மாசா இருக்காங்க, அவரோட ஃபோட்டோவை பார்த்து ப்ரேயர் பண்ணுறாரு. அந்த ப்ரேயரில் வந்து என்ன ஆகுதுன்னா, என்ன அற்புதம் நடக்குதுன்னா, அந்த குருவோட ஒளி அந்த அறை முழுக்கும் வந்து சூழப்படுது. சூழப்பட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையன் வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிடுறான். இந்த அற்புதத்தை வந்து அவங்க அம்மாவும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, பார்த்து குருவை வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த குருவுக்கும் அவனுக்கும் உண்டான தொடர்பு வந்து இன்னும் நெருக்கமாகுது. அப்போவே வந்து சின்ன வயசுலேயே அவர் வந்து தவம் செய்கிறாரு. யோகானந்த பரமஹம்சர் முகுந்தா இருக்கிறாரு, அவர் வந்து அப்போவே தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, குருவோட அந்த உருவம் வந்து அவனோட முன்னாடி வந்து உட்கார்ற மாதிரி நிறைய சமயங்கள் அந்த மாதிரி அற்புதமான அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு.
குடும்பங்கள், அவரோட ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்னா, அம்மா வந்து வரவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சாப்பாடு போடுறது, எல்லாரையும் கருணையோட உபசரிக்கிறது, இதில் வந்து அதிகமாக செலவிட்டாங்க. இதனால் அவரோட சம்பாதிச்ச பணங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, அந்த மாத வருமானம் பார்த்திங்கன்னா 15 நாள்லேயே வந்து காலி ஆயிடுச்சு. அப்போ வந்து கூப்பிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி ரொம்பலாம் போகாதீங்க, ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப முக்கியம்னு அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுவார் அம்மாவுக்கு. ஆனால் அம்மா வந்து யார் வராங்களோ அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தெய்வீக தன்மையோடு அவங்க எல்லாருமே வளர்றதால இவருக்கும் அந்த குரு மேலே இருக்கிற அன்பு அதிகப்படியாக ஆகிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு என்னென்னா நிறைய டிரான்ஸ்ஃபர் வரும். இப்போ ரயில்வேல முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறதால நிறைய இடத்துக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது காளியோட ஃபோட்டோ வந்து அவருக்கு கிடைக்கும். காளியோட ஃபோட்டோ அவருக்கு கிடைச்சவுன்னா அங்கே வந்து ஒரு மெடிடேஷன் ரூம் மாதிரி அவரே வந்து தயார் பண்ணார். நிறைய நேரங்களில் அந்த இடத்துல தான் அவர் செலவிப்பார். அந்த இடத்துல வந்து அவர் உட்காரும்போதும் இந்த காளி வந்து நான் கேட்டால் எல்லாமே தரும் அப்படி வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்து அவர்கிட்ட அதிகமாக இருந்தது. அப்போ அவங்க அக்கா பேர் வந்து உமா. அந்த உமாங்கிற அக்கா வந்து அந்த தம்பிக்கிட்ட கிண்டல் பண்ணுவாங்க, கடவுள் வந்து நீ கேட்டதெல்லாம் கொடுக்கும்னு சொல்கிறல்ல. அப்போ வந்து ரெண்டு பேர் வந்து காத்தாடி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு காத்தாடியும் உன் கையில் வர வைக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது நீ ப்ரேயர் பண்ணி உன்னால் வரவே நான் உன்னை நம்புறேன்னு சொல்லுவான். உடனே சரி சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவான். ப்ரேயர் பண்ணவனே அந்த காத்தாடி வந்து நூல் அருந்து கரெக்டாக அவனோட திசை நோக்கி வந்து அவன் கையில் வந்து அழகாக கிடைக்கிற மாதிரி மாட்டோம். அப்படி பார்த்தோம்னா அக்கா வந்து ஆச்சரியப்படுவாங்க, ஆனால் வந்து நம்ப மாட்டாங்க. இது வந்து ஒரு தற்செயலாக நடக்கிற விஷயந்தான். அந்த ரெண்டாவது காத்தாடி இருக்குல்ல, அந்த ரெண்டாவது காத்தாடியும் உன்னோட கையில் கிடைச்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி ப்ரேயர் பண்ணுறாரு. அதே மாதிரி ரெண்டாவது காத்தாடியும் நூல் அறுபட்டு அவர் இருக்கிற திசையை நோக்கி பறந்து வந்து அவர் கைகள் வந்து பிடிக்கிற மாதிரி இடத்துல வந்து உட்காருது. இதை பார்த்தவனே வந்து அக்கா வந்து மிரண்டு போய் இவன் ஏதோ சூனியக்காரனாக மாறிட்டான்னு சொல்லிட்டு மிரண்டு ஓடிடுறாங்க. இன்னொரு ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுவார். என்னென்னா அவர் வந்து தியானம் பண்ணும்போது இமயமலையில் இருக்க தவ முனிவர்கள் வந்து அவருக்கு காட்சி தராங்க. அப்போ காட்சி தரும்போது அவர் கேட்குறாரு, நீங்கள்லாம் யார்? நான் இமயமலையில் இருக்கிற தவ முனிவர்கள், அப்போ நானும் உங்களை வரணும், நானும் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு அவர்கிட்ட பேசுறது ஒரு கனவாக வருது. அந்த கனவும் வந்து அவரோட ஆழ் மனதில் அதிகமாக பதிவாகுது. இன்னொரு விஷய சம்பவத்தை நினைவு கூறும்போது என்னென்னா, அக்காவும் தம்பியும் உமாவும் வேடிக்கையாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா அக்காவுக்கு வந்து கட்டி காலில், அப்போ என்ன ஆகுது, ஒரு பேஸ்ட் அதாவது ஆயின்மெண்ட்டை வந்து தடவை சொல்லுவார் அக்கா. அப்போ அக்கா வந்து அந்த ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து அவர் தடவுவார். அப்போ வந்து இவரும் தடவிப்பார் கையில், நீ ஏண்டா தடவை, உனக்கு தான் எந்த காயமும் இல்லையேன்னு கேட்கும்போது, இல்லை நாளைக்கு வந்து எனக்கு வந்து இங்கே இடத்துல ஒரு கட்டி வரும், அதனால் நான் இப்போ வந்து மருந்து தடவிக்கிறேன் சொல்லும்போது தம்பியை வந்து ரொம்ப கேலியாக ஏளனமாக சிரிப்பாங்க அந்த உமா அக்கா அவங்க. அப்போ வந்து கோபமாயிடும் இருக்கு, நம் தன்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு இதில் வந்து அவர் சொல்லுவார், நாளைக்கு காலையில் கண்டிப்பாக என் கையில் கட்டி இருக்கும், அதே மாதிரி உன்னோட கட்டி 2 மடங்காக இருக்கும் சொல்லிட்டு சொல்லும்போது சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அக்கா போயிடுவாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் இவரோட கையில் வந்து பெருசாக கட்டி இருக்கும், அந்த அக்காவோட கட்டி வந்து 2 மடங்காக பெருசாக இருக்கும். உடனே அம்மாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பாருமா தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா வந்து, ஏன்பா, அதாவது நீ பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நெகட்டிவாக ஒரு வார்த்தை ஆழ் மனதுலேருந்து ரொம்ப சக்தி மிகுந்த வார்த்தையாக வெளிவரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அந்த மாதிரி நீ பேசினதால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு, இனிமேல் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாகன்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு லெசன் மாதிரி டீச் பண்ணுவாங்க. இது வந்து அவனுக்கு, அதாவது அவருக்கு வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. இதை வந்து வாழ்நாள் முழுவதும் அதை வந்து பின்பற்றவும் செஞ்சார். நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, அதனால் நம்ம நல்லதை தான் பேசணுங்கிற ஒரு பாடத்தை இதன் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு விரிவாக இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பார். அடுத்த எபிசோடில் தாயோட மறைவை பற்றியும் மாயதாயத்தை பற்றியும் பார்க்கலாம். நன்றி. சச்சிதானந்த.